புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள் இனியவை என்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நுரையீரல் நோய்கள் அப்படின்னு வரும்போது ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் நோயை நம்ம எல்லாரையும் பயமுறுத்துறதையே பார்க்குறோம் ஒரு காலத்தில் அந்த நுரையீரல் நோயை பற்றி நம்ம அதிகமாக பெருசாக கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அந்த கோவிட் பெருந்தொற்று பெரிய அளவில் பரவ ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சாதாரணமாக இரும்புறது தும்புறது கூட ஒரு சுற்றி இருக்கவங்க எல்லோரையும் நம்மளை ஒரு மாதிரி திரும்ப பார்க்க வைக்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு முறை இரண்டு முறை தும்முுவது இரும்புவதே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுடைய சிரமம் நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது முன்னாடிலாம் கூட வந்து ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஆஸ்துமா ரொம்ப மோசமாக இருக்கும்போது போனோன்னா ஒரு ஊசி அல்லது நுரையீரலுக்குள் நேரடியாக மருந்துகள் செலுத்தக்கூடிய சிகிச்சையோ சுலபமாக செய்தார்கள் ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் பரிசோதனை வேண்டும் நிறைய புரோட்டோக்கால்ஸ் வைக்கும்போது இந்த ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய வயதானவர்களுடைய சிரமங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நவீன மருத்துவத்தில் இன்றைக்கு ஆஸ்துமா நோய் குணப்படுத்த முடியாத நோயின்னு சொல்லப்படுறத பார்க்குறோம் அதனாலேயே தினசரி மாத்திரைகளும் தினசரி நுரையீரலுக்குள் செலுத்த செலுத்தக்கூடிய மருந்துகளும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஊசி மருந்துகளும் எடுத்துக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டு நாம் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆஸ்துமா நோயை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆஸ்துமா நோயினால் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம சுவாச மண்டலம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் ஒரு காற்று பை போல செயல்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய பிராணவாயுவை நுரையீரலுக்குள் இழுத்து நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று உறிஞ்சான்கள் அந்த காற்றில் இருக்கக்கூடிய பிராணவாயுவை மட்டும் பிரித்தெடுத்து உடல் வெளிப்படுத்துகின்ற கரியமில வாயுவை வெளியேற்றி நுரையீரல் காற்று பையாக அழுத்தத்தை உண்டாக்கி இந்த கரியமில வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்புகிறதை பார்க்கணும் இது இயற்கையாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நுரையீரலில் ஆக்சிஜன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு ஒரு தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த ஆஸ்துமா நோய் ஏற்படும்போது என்ன ஆகும்னா மூன்று வகையான பிரச்சனைகளை உடல் சந்திக்கிறது முதலாவது நுரையீரல் சுருங்கி விரிகின்ற திறன் குறைந்து போகிறத பார்க்க முடியும் எவ்வளவு நன்றாக நுரையீரல் விரிகிறதோ அவ்வளவு நல்ல காற்றும் எவ்வளவு நன்றாக அது சுருங்குகிறதோ அவ்வளவு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கரியமில வாயுவும் வெளியேறுவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சுருங்கி விரிதலில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது உள்ளுக்கு செல்லக்கூடிய பிராணவாயு உடைய அளவு குறைவாகவும் வெளியே இருக்கக்கூடிய அந்த கரியமில உடைய அளவு அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம் இது நமக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துது இரண்டாவது நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று உறிஞ்சான்கள் முழுமையாக பிராணவாயுவை உறிஞ்ச முடியாத ஒரு சிரமத்திற்கு உள்ளாகிறது பார்க்கும் இது இரண்டாவது பிரச்சனை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் மூன்றாவது பிரச்சனை நுரையீரலுக்குள் ஏகப்பட்ட சளி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ காற்று நன்றாக உள்ளுக்கு சென்றாலும் நுரையீரல் முழுமையாக சுருங்கி விரிந்தாலும் கூட நுரையீரல் உடலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணவாயுவை எடுத்துக்கொள்ள முடியாமல் சிரமப்படுகின்ற ஒரு நிகழ்வு இந்த மூன்று நிகழ்வுகளும் தனித்தனியாகவோ ஒன்றாகவோ ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைக்கு தான் ஆஸ்துமா நோய் அப்படின்றது பெயர் தமக்க சுவாசம்னு சொல்லுவோம் சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்தில் எட்டு வகையான ஆஸ்துமா நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம் முதலாவது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் இரண்டாவது நுரையீரல் நேரடியாக காயங்கள் ஏற்பட்டு உருவாகின்ற பலவீனத்தால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் மூன்றாவது இதயத்தால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் நான்காவது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் ஐந்து தொற்றுக்களால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் ஆறு உடலுடைய விஷத்தன்மை உடலில் ஏதோ ஒரு காரணத்தில் விஷத்தன்மை அதிகமாகும்போது போது ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் ஏழு உடலுடைய ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அதாவது மூளை இதயம் நேரடியாக நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் இந்த உறுப்புகளுடைய செயல் மாற்றங்களால் அல்லது செயல் குறைபாடுகளால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் எட்டு காலநிலை மாற்றங்களின் போது மட்டும் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் ஸோ இந்த மாதிரி எட்டு வகையான ஆஸ்துமா நோய் இருக்கிறத பார்க்குறோம் இதில் ஆறு வகையான ஆஸ்துமா நோய் முற்றிலுமாக கூடியது இரண்டு வகையான ஆஸ்துமா நோய் குணப்படுத்துவதற்கு சிரமமானது குணப்படுத்த முடியாதுன்னு இல்லை குணப்படுத்துவதற்கு சிரமமானது இதுதான் நவீன மருத்துவத்திற்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறு இடைவெளி ஏன்னா நம்ம சொல்லும்போது ஆஸ்துமா நோய் குணமாகும்னு சொல்கிறோம் நவீன மருத்துவம் ஏன் இந்த குழப்பம் இந்த எட்டு வகையில பர்சன்ட் குணப்படுத்த முடியும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு வகை பயிற்சிகளை கொண்டு உணவு முறைகளை கொண்டு உடல் கழிவுகளை வெளியேற்றுவதை கொண்டு தான் நம்ம வைக்க முடியும் இந்த ஆஸ்துமா நோய் ஏற்பட்டு விட்டது இதை எப்படி நம்ம கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அல்லது குணப்படுத்த முடியும் ஐந்து வழிகள் இருக்கு ஆஸ்துமா நோயை முழுமையாக குணப்படுத்துவதற்கு முதலாவது ஆயுர்வேதத்தில் வழங்கக்கூடிய அழகான ஒரு சிகிச்சை அதற்கு வமன கர்மம்னு பேர் வாந்திக்கு மருந்து கொடுத்தல்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் நுரையீரல் பாதிப்பு நோய்களோடு இருக்கிறோமோ யாரெல்லாம் கோவிட் தொற்றிலிருந்து இன்றைக்கு குணமாகி வந்திருக்கிறோமோ நம்ம அனைவருமே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பதினான்கு நாட்கள் செலவு செய்து மருந்தோட்டப்பட்ட சில மருந்துகளை உள்ளுக்கு எடுத்து வாந்திக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை எடுக்கணும் நிறைய ஆஸ்மா நோயாளிகள் நாம் என்கிட்ட வருவாங்க இருபது வருடம் முப்பது வருடம் சிகிச்சை பெற்றுக்கிறோம் குணமே ஆகலை அப்படின்னு அவர்களுக்கு முதல் சிகிச்சையாக நம்முடைய மருத்துவமனையில் அந்த வாந்தி சிகிச்சை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பை அப்படியே தார் மாதிரி உள்ள இருந்து கழிவுகள் வருவதை பார்க்க முடியும் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க என்னுடைய நுரையீரலில் இவ்வளவு கழிவுகள் இருக்கா அப்படின்னு ஆனால் அந்த வாந்தி சிகிச்சை முடித்த அந்த மூன்று நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த நுரையீரல் அப்படியே லேசாக போயிட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாந்தி சிகிச்சை இரண்டாவது உணவு முறைகள் புரதச்சத்து சம்பந்தப்பட்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் ஒரு நாளைக்கு வயிறை நான்கு பகுதியாக பிரித்து இரண்டு பகுதி உணவு ஒரு பகுதி காலி ஒரு பகுதி நீராக நிரப்பக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் சிம்பிளாக சொன்னோன்னா என்னால் நாலு இட்லி சாப்பிட முடியும்னா நான் மூன்று இட்லி தான் சாப்பிட்ணும் என்னால் மூன்று சப்பாத்தி சாப்பிட முடியும்னா நான் ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் மூன்றாவது ஒரு சுலபமான கை மருந்து நான் சொல்லித்தரேன் சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி கஷாயம் இதை வந்து ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடணும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் சீந்தில் கொடி ஒரு இரண்டு கிராம் கண்டங்கத்திரி ஒரு இரண்டு கிராம் சுக்கு ஒரு இரண்டு கிராம் போட்டு நல்லா கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியா குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அழகான ஒரு மூலிகை தேநீர் அதுல ஒரு துளி தேன் கலந்து காலை ஒரு வேலை இரவு ஒரு வேலை இந்த மூன்று விஷயங்களை நம்ம தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பித்தோமேயானால் பிராணாயாம பயிற்சிகளை சேர்த்து உடற்பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் சேர்த்து முறையாக பின்பற்ற ஆரம்பித்தோமையானால் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆஸ்துமா நோய் குணப்படுத்தக்கூடிய நோய்தான் முயற்சிகள் முழுமையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த முயற்சியை நாம் துவக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்